அத்திவார அகிலர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடல் பார்த்தீங்கன்னா வாராகி மாலையின் இரண்டாவது பாடல். இந்த இரண்டாவது பாடலோட ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னென்றால் வாராகி அம்பாலின் நமக்கு காட்சி கிடைக்கும். அதாவது வாராகி அம்பாள் நமக்கு கனவிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு நமக்கு உருவப்படமோ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கனவிலோ இல்லை யாராவது நமக்கு அந்த ஒரு உருவப்படமோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதை நான் கண்ட உண்மை, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மந்திரம் தினமும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த மந்திரம் வாராகி மாலையின் மந்திரம் சொல்ல முடியாது, இது பாடல். இதுக்கு ஒவ்வொரு இந்த பாடலுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களும் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் குரு உபதேசத்தோடு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த பாடலுடன் விளக்கமும் இந்த பாடலுடன் மகிமை தான் அம்பாலோட தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால் இந்த பாடல் வந்து இப்போ நான் சொல்கிறேன், அது கூட சிறிய விளக்கமும் நான் சொல்கிறேன். இதை எப்படி நம்ம பாராயணம் பண்ணும் தினமும் அதையும் நம்ம சொல்கிறேன். தோறாத வட்கோணம் முக்கோணம் ஷட்கோணம் துளங்க வட்டது ஈரார் இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்ட நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜை அடிபணிந்தால் வாராதில் அல்லல் வாழை ஞான வாராகியுமே. இந்த பாடல் இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா, இது எந்திரத்தை வாராகியின் எந்திரத்தை குறிப்பிடப்படுகிறது. இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான வட்டமும் அந்த வட்டத்தில் எட்டு இதழ் தாமரையும் அந்த தாமரைக்கு ஆறு கோணமும் அதற்கு கீழே பார்த்திங்கன்னா முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்தில் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரம் இருக்கும். அந்த ஹ்ரீம் என்ற பீஜாட்சரம் அது மிக சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, அந்த ஹ்ரீம் என்ற வார்த்தை செல்வத்தை நமக்கு இழுத்து கொடுக்கும். அதாவது இந்த ஹ்ரீம் 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 என்று சொன்னாலே நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். இது இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வாராகியோட தரிசனத்துக்காக நமக்கு இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணுறோம். ஸோ இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக வாராகி நமக்கு தரிசனம் கொடுப்பாள் என்று இது திண்ணமான உண்மை, இது நான் கண்ட உண்மை. கனவிலும் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாள்.